सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं मूषिकवाहन मोदकहस्तं श्यामलकर्णविलम्बिरशूत्रं वामनरूपं महेश्वरपुत्रं विघ्नविनायकपादनमस्ते वेल् वेल् வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. தினம் தினம் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாருக்கும் நல்ல பலன்களாக வர வேண்டும். ஆன்மீக தகவல் எவர் ஒருவர் எடுத்து இந்த பூஜைகளை செய்கிறார்களோ அத்துணை அன்பர் நண்பர்களுக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நம்ம பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆரம்பிக்கிறோம். நேத்து கேட்ட கேள்விக்குண்டான பதில், சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகங்கள் என்ன? ராகு, கேத்து. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தீங்க, பார்த்துருந்தேன். இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய வாடிக்கையாளரை அமர வைக்கக்கூடிய அந்த இடம், அந்த மூளைக்கு என்ன பெயர்? அதாவது கிழக்கா வடகிழக்கா எந்த மூலையில் அது வைப்பா? அந்த இடத்துல கான்ஃபரன்ஸ் ஹாலும் வைக்கலாம். வாஸ்து ரீதியாக நம்ம பார்க்குறோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இது வாஸ்து ரீதியாக மட்டுமா, ஜாதகத்துக்கு சம்மந்தப்படுமா? இதுக்குண்டான பதில்களையும் நாளைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. சரி, இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. நிறைய நபர்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டோம்னா, நம்ம சுவாமியுடைய வரலாறுகள் நம்ம கேட்டிருப்போம், மூதாதையர்களுடைய சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். பாப்பா பாப்பா, இந்த சரித்திரத்தை படிக்கும்போது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத யோசிப்போம். திருவார்க்கும் செய் தர்மம் கைகூட்டும், நம்ம செய்யக்கூடிய தர்மம் நம்ம கைகூட்டும். நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் பார்த்துட்டோம்னா, நம்ம என்ன நம்மளால் முடியுமோ அதை செய்தால் இறைவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது பிறருக்கு ஒரு நன்மை புரியக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை நம்ம வச்சுருக்கோம். பூஜை புனஸ்காரங்கள், ஒரு பூஜை பண்ணுறது வைங்களா, மாலை வாங்குவேன். அந்த மாலையில் பாருங்கள், அந்த நார் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு பலன், பூ செடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு பலன், அதை கொண்டு வந்து மார்க்கெட்டில் கொடுக்குறவங்களுக்கு பலன், அந்த மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்குகிறோம் அதை வாங்குகிற கடைக்காரங்களுக்கு பலன், இதெல்லாம் சேர்ந்து நம்ம கடையில் வாங்கி அதை கட்டி விற்கிறாங்க அவங்களுக்கு பலன், சுவாமிக்கு போடுறோம். அந்த போட்டதுக்கப்புறம் உண்டான பலனும் நமக்கு வருது. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஹோமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திரவியங்களும், நீங்கள் பூஜை புனஸ்காரங்களை பற்றி நம்ம சொல்கிறோம், அரிசி இல்லாத நம்ம வந்து ஹோமம் இருக்கா? கலசத்துக்கு அடியில் அரிசி வச்சு தானே நம்ம பூஜை பண்ணுறோம், நெல் வச்சு தானே பூஜை பண்ணுறோம் இல்லையா? இறைவனுடைய எல்லா படைப்புகளுக்கும் நைவேத்தியம் பார்த்துட்டோம்னா, சர்க்கரை பொங்கல், அது வெண்பொங்கல், அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் பார்த்துட்டோம்னா, இந்த பூமியில் விளையக்கூடிய பொருட்களை வைத்து தான் நம்ம நைவேத்தியம் செய்கிறோம். அப்போ அத்துணை விசேஷம் வாய்ந்தது. பார்த்துட்டிங்கன்னா, கோலம் போடுறது கூட அரிசி மாவு பொடியில் போடுவோம். சரி, இன்றைக்கி இந்த குட்டி ஸ்டோரின்னு சொல்லி இது எதுக்கு சார் சொல்கிறேன்? நம்ம நினச்சிட்டு இருப்போம், பெரிய பெரிய அன்னதானம், பெரிய பெரிய அளவுக்கு நம்ம போட்டால் தான் நம்ம பெரியது. இல்லை, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி, கோதாவரியில் இருக்கக்கூடியவங்க இருந்தவங்க, டொக்க சீத்தம்மா ஆந்திர பிரதேஷில் பிறந்தவர்கள். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த டொக்க சீத்தம்மா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், தனக்குண்டான அந்த காசை வைத்து அவர்கள் அந்த காலத்திலேயே எவர் ஒருவரும் பசி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்துணை பேருக்கும் சாப்பாடு போடுவாங்க. இது அந்த அம்மாட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய
விசேஷம். யாரும் பட்னியால வாடக்கூடாது. அரசாங்கம் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அது ஏற்றுக்கவே இல்லையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. யாராவது பசியில் பக்கத்துலேயே அந்த போட்டில் வந்து அங்கேருந்து கத்துவாங்களாம் பசிக்குது அப்படின்னு நள்ளிரவில் சொன்னால் கூட உடனே சமைத்து தருவாங்களாமா. 24 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சது சமைத்து தரவர்றது. அன்னபூர்ணியாக இருந்து அத்துணை பேருக்கும் அன்னதானம் விட்டுருக்காங்க. இன்னைக்கும் அவர்களுடைய தலைமுறை இதை செய்து கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் அரசாங்கமே அவங்களுக்கு பாராட்டுதல் தெரிவிக்கிறதுக்காக ஒரு தடவை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் வரமாட்டேன், இதெல்லாம் பாராட்டுறதுக்கு உண்டான விஷயம் என்று எடுக்காதீங்க, என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சாங்களாம். அங்கே இருக்கிற அப்பத்தில் இருக்கிற கலெக்டர் வந்து, ஐயோ உங்களை வந்து கூட்டிகிட்டு வரலைன்னா என்ன பெரிய தண்டனை கொடுத்துருவா, அட்லீஸ்ட் உங்களை ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய ஃபோட்டோவுக்கு அந்த ஃபோட்டோவுக்கு பரிசு கொடுத்தாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பெண்மணி, அன்னபூர்ணியாக இருந்து அத்துணை பேருக்கும் அன்னதானங்கள் செய்வது, ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நேரம் கூட பசி இல்லாமல் தன் கண் முன்னாடி யாரும் இருக்கக்கூடாது, பசி என்ற வார்த்தை காதில் நான் கேட்கவே கூடாது என்று அந்த பெண்மணி இருந்திருக்காங்களா. இந்த மாதிரி நிறைய பேர் தான தர்மம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க சுற்றி இருக்கக்கூடிய பிராணிகள், அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு பார்த்துட்டுனா சாப்பாடு வச்சுட்டு தான் போவாங்க. இந்த மாதிரி நாமும் இந்த தேசத்திற்காக எடுத்து செய்வோம், நிச்சயமாக திருவார்க்கும் செய்தர்மங்கிறே அந்த தர்மம் நமக்கு கை கூட்டுங்கிற ஒரு அற்புதமான இந்த குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி டொக்க சீத்தம்மா அவர்களை பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் கூகுள் பண்ணி பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பெண்மணி. இந்த மாதிரி நம்மளும் அன்னபூர்ணியாக நம்மளால் முடிஞ்ச உதவி, சின்ன சின்ன உதவியாக இருந்தால் செய்து பார்ப்போம், அது நம்ம குழந்தைகளுக்கு நல்லதாக வந்து சேரும்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 3/11/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 18ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. இன்றைய திதி திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம் துளாராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் 13:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு சந்திரோதய கௌரி விரதம் ஸ்ரீ உமாவிரதம்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாள். இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் இதோ. மேஷராசி என்பர்களே, சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் திருத்தம் பண்ணி இதை மாற்றி அமைக்கணும், இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நம்ம போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோணும். சம்பாதிச்சே ஆகணும், தொழில் பண்ணி ஆகணும், நமக்காக கிடையாது குடும்பத்துக்காகங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே தோணும். இடமாற்றம் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை மாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உழைப்பு உழைப்பு உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேர் கிண்டல் கேள்வி பேசினா வா முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டுனா பல பேர்த்துக்காக உங்களுடைய செயல் உங்களுடைய எண்ணங்கள் இதை போன்ற மாற்றிக்க மாட்டேன். கொஞ்ச நாள் பார்த்துட்டு இல்லாமல் அந்த மாதிரி மாற்றி, சே என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் மறந்து போயிடுது, நான் இப்படி இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி திருப்பி பழைய மாதிரி மாறுவேல், நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். அதேமாதிரி வீட்டில் ரொம்ப முடியாதவா இருந்தால் கூட மாட இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வரா கடன்கள் வந்து தீரக்கூடிய அற்புதமான நாள். திருமண தடைகள் ஏற்பட்டவளுக்கு அந்த தடைகள் மாறும். சில எண்ணங்கள் பார்த்துட்டேன்னா ஒரு விஷயத்தை நோக்கி 10 சிந்தனைகள் வந்தது, அதில் பாசிட்டிவாக மட்டும் எடுத்துக்கணும், நெகட்டிவாக எடுத்துக்கவே கூடாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, அன்பு மாத்திரமும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப பிடித்த மாட்டை உட்கார வந்து பேசுவேன், ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுவாள், கொஞ்ச நேரம் பேசுவேன், அவள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டு ஆறுதல் சொல்வேன். சிவா சரியில்லை, அவள் சரியில்லைன்னு குத்தமே சொல்ல மாட்டேன். முந்தையெல்லாம் அந்த குத்தம் சொல்லி தான் எல்லாம் போச்சு, சண்டவே போடக்கூடாது, அன்பு தான் தெய்வம், அன்பு தான் எல்லாம் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து வரக்கூடியதாக இருக்கும். யாராவது பக்கத்தில் அல்லது எதிர்த்தாப்பில் இல்லை கூட இருக்கிறவா உங்களுக்கு பிரச்சனை பண்ணானா, பிரச்சனை பண்ணிட்டு போட்டோம், அவள் இயல்பு அப்படி என்னோடய இயல்பு இப்படி அப்படிங்கிற
எண்ணங்களில் நீங்கள் ஜெயிக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துருப்பீர்கள். ஜாதகங்கள் பார்க்கறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா எல்லா காரியங்களும் நடந்துடும். இருந்தாலும் சில பேர் ரொம்ப அன்பு வச்சுருந்தாலும் தொல்லை மாதிரி இருந்துருக்கும். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா, அன்பு சரிதான், அது பேரே அன்பு தொல்லைன்னு சொல்லுவாள். ஸோ அதனால் அது பெருசாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிறையா பேர் இது படி இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவா, அதாவது அம்மா அப்பா இருக்கும்போது அதோடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி கூட இருக்கிறவாளுடைய அருமை, அவள் இருக்கும்போது அவளை கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை சேர்த்தக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய திரைப்பட நட்சத்திரம் சொன்னார், அதாவது இல்லாதவர்களை பற்றி பாராட்டி பிரயோஜனம் இல்லை, இருக்கிறவர்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இருப்பவர்களை பாராட்ட கற்றுக்கொண்டோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள். மற்றவா உங்கள் கூட சேர்ந்திருக்கவங்களை பாராட்டலைனாலும் அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு நிறையா சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்கவா, இடம் விட்டு இடம் மாறணும்னு நினச்சிருக்கவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 தினம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிம்மதியான நாள். ஒரு சில காரியங்கள்லாம் நடக்காது நடக்காதுன்னு நினச்ச விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. வயசான வாழை கூடமாக இருந்து கவனிச்சுக்கணும். வண்டி வாகனத்தில் வேகமாக போக தவிர்த்து நல்லது. வீட்டில் யாராவது வேண்டாம் அப்படின்னு சொன்ன விஷயத்த வேண்டாம்னே வச்சுக்கணும். இல்லை பார்க்குறேன் அப்படிங்கிற முயற்சிகள் வேண்டவே வேண்டாம். குழந்தைகள் அவளுடைய தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, அவளுக்கு தேவையான புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கறது, அவளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அதை மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானால். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, ஆரோக்கியம் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள். சார் என்ன சார், உடம்பு பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த உடம்பு பிரச்சனையாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் இன்னைக்கு மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மருத்துவரை போய் பார்ப்பேன். மருத்துவரை பார்த்தோன்னே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேதத்தினுடைய பெயரை பின்னாடி வச்சுருந்தது ஆயுர்வேதம் தான் இல்லையா, அவ்வளோ விசேஷங்கள் இந்த ஆயுர்வேதத்துக்கு இருக்குது. அதனால் மருத்துவரை போய் பார்க்குறது மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். படிச்சுட்டு இருக்க குழந்தைகளுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் ஆசைப்பட்ட காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்கக்கூடியதாக இருக்கும். எல்லா விஷயங்களும் நம்ம ஒருத்தரே எடுத்து பண்ணணும்னு கவலைப்பட்டுட்டு போய் கவலைப்படாதீங்க. கூட 4 பேர் உதவி செய்யும்போது அது ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. துலாராசி என்பர்களை, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். இன்னைக்கு சுவாதி விசா நட்சத்திரத்திற்காக இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிற நல்லது. 3வது மனுஷன் இல்லாதவாளை பற்றி பேச வேண்டாம். யாராவது உங்களை பேசுறதுக்கு தூண்டுறானா பேசவே வேண்டாமா, பேசுறது கேட்டுண்டாலே போதும். இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டு அப்படின்னா சித்திர நட்சத்திரத்துக்கு வரைக்கும் நிறையா காரியங்கள் வெற்றி அனுகூல்யமாகும். வேலை வாய்ப்பு டக்குன்னு இடமாத்துறது தவிர்த்துக்க நல்லது. யாராவது தான் பேசிட்டா, இத்தனை நாள் பொறுமையாக இருந்த சட்டு நானும் பேசிட்டேன், இந்த கோபத்தை அறவே குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி அடைய அம்பாள் வழிபாடு சிறப்பாக நோக்கும். அதே சமயத்தில் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் பச்சை. விருச்சிகராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அற்புதமான நாள். நிச்சயம் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுப்பேன், கவனமாக எடுப்பேன், அது மாதிரி கவனமாக இருந்தும் ஆகணும். அந்த மாதிரி எல்லா காரியங்களும் ரொம்ப பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நான் உதவி செஞ்சு அவள் முன்னேறி இருக்கா, தப்பு கிடையாது. நீங்களும் முன்னேற்றத்துக்குண்டான வழிபாட்டை பார்த்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கோம், டிசைனராக இருந்துருக்கிறவங்க, நகைக்கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, நகைக்கடை வச்சுருக்கவங்க, கிரானைட் சம்மந்தமான குவாரி வச்சுருக்கவங்க, விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். வியாபாரமே போச்சுன்னு வருத்தப்பட்டவளுக்கு மேலே முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. எண் 5 நிறம் மஞ்சள். தனுராசி என்பவர்களே, உற்சாகமான நாள். நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். விடாமுயற்சி வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். இன்றைக்கி தாய் தந்தையை சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் மனசில் ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன வயசில் பேசினது, படித்த விஷயங்கள், அதே சமயத்தில் வாழ்க்கையில் அனுபவப்பட்டது, என்றைக்குமே நம்ம நினச்சி பார்க்கறது அது நம்மளுக்கு உத்வேகமாக இருந்துருக்கோம். என்ன நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஜெயிக்கணும், இன்னும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள். சில பேர் சில பிரச்சனைகள் கிரியேட் பண்ணும்போது பார்த்தியா நம்ம முன்னேற்றத்துக்கு தடங்கள் விதிக்கிற கிடையாது. அந்த பிரச்சனைக்கும் முன்னேற்றத்தையும் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளியில் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. டக்குன்னு அவள் போட்டு வாங்கிடுவோம், அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் முயற்சிகள் பலன்களை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய
வாய்ப்புகளை பெறுவீர்கள். இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. நிறம் மஞ்சள், எண் 5. மகரராசி என்பதில் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணிட்டோம்னா ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கும், தப்பு கிடையாது. ஒரு விஷயத்துல ரொம்ப பட்டுதல் வைக்கிறத தவிர்த்துக்கோங்க, பேலன்ஸ்டா இருங்க. ரொம்ப அதன் மேல இதைத்தான் நான் ஹோப்பா நம்பின்னு இருக்கேன்னு சொல்லி எந்த விஷயத்தையும் வைக்காதீங்க. ஏன்னா ஒரு காரியத்து கூட இன்னொரு காரியத்தை நீங்க செயின் லிங்க் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அது கஷ்டம். நம்மளுடைய நிறைய ஜாதகம் பாக்குறதுல நான் அனுபவப்பட்டது, அந்த மாதிரி செயின் லிங்க் போடும்போது தான் அதுதான் முதல் தடங்கள் அப்படின்னு சொல்லுவா. அதனால என்றைக்குமே அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். உதாரணத்துக்கு அந்த வீடு விற்றா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இதை விற்றா தான் நான் கடன் அடைக்க முடியும், இந்த மாதிரி அதை ஒன்றை மட்டும் நம்பியிருக்காதீங்க. பல விஷயங்களை நோக்கி உங்களுடைய மனதை செலுத்துங்க. இதை ஒன்றை நம்பி நீங்கள் வந்து சில நேரங்களில் ஜோதிடம் கூட கேட்குறதுக்கு போவீங்க, அப்படி வேண்டாம். நம்பியிருங்க. இதுக்கு அப்பாற்பட்டு வேறு என்ன முயற்சிகள் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது உங்களுக்கு நிச்சயம் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். புதிய தொழில் லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது சில நேரங்கள் உங்களை தப்பாக கைட் பண்ணாங்கன்னா அது என்னங்கிற சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நல்லா பேசலான்னு சொல்லிட்டு அவள் மேலே ரொம்ப அன்பும் ஆதரவும் செலுத்தி பண விஷயங்களில் ஏமாந்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ரொம்ப கவனமாக வைத்துக்கணும். மறதியில் சில பொருட்களை எங்கேயாவது விட வேண்டாம். மகரராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களும் ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடிய பிரயாணங்களாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து பண்ணுவீர். இந்த பெண்கள் பார்த்துட்டேன்னா அழகாக கோலம் போடுவாங்க, அந்த புள்ளி வச்சு புள்ளி வச்சு கோலம் போடுறதை பார்க்க முடியும். அந்த கோலம் பார்த்துட்டேன்னா சில நேரங்கள் எழுத்தாப்பில் எழுத்தாப்பில் போடும்போது அது சிக்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய வர்ணத்தை கொடுக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வர்ணம் கொடுத்து அந்த விஷயத்தை செவ்வனே செய்வார். அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவ திறமைன்னு சொல்லுவாள், இறைவன் கொடுத்த பெரிய ஆற்றல். அது கும்பராசிக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நாலு பேர் நாலு விதத்தில் பேசுவாங்க. நீங்கள் ஜெயித்து காமிக்கிறதுக்குள்ளான நாட்கள் கூடிய சீக்கிரம் இருந்துருக்கு பெரிய பலன்களை கொடுக்குது. முடியாது என்ற எண்ணத்தை மட்டும் நீங்கள் எடுத்துடணும். அது மட்டும் உங்களுடைய அகராதிலேயே இருக்கக்கூடாது. எல்லா காரியமும் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது இறைவனுடைய அனுகிரகத்தால் முடியும்னு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான தெய்வ வழிபாடு அம்பிகை வழிபாடு, எண் 9. நிறம் ராமர் பச்சை. மீனராசி என்பர்களே, உழைப்பு உழைப்பு உழைப்பு. நிறைய வேலைகள் வரும்போது என்னப்பா இவ்வளோ வேலை இருக்கே, வேலை இல்லாதபோது வேலையே இல்லையே அப்படிங்கிற ரெண்டு யோசனைகள் மனசில் இருந்திருக்கு. டுவேல் மைண்டுன்னு சொல்லுவாள். இதெல்லாம் தாண்டி நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் வரத்துக்குள்ளான அற்புதமான நாள். சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது இது மட்டும் போதுங்கிற எண்ணம் வச்சுக்காதீங்க. அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற எண்ணத்தை நோக்கி செயல்படுங்க. நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்ணுறவளுக்கு வெற்றிகள் உண்டு. சில விஷயங்கள்லாம் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய உணரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தர் நினச்சாவா கால் பண்ணுவா, ஒருத்தர் சிந்திப்பேல் அவள் அவங்ககிட்ட பேசுவாள். இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ண காரியம் வெற்றியாகும். பிறருக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் லாபத்தை கொடுக்கக்கூடிய. ரொம்ப அன்பானவா ரொம்ப பிரியமானவாளுக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவேன். இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, எண் 6. நிறம் வெண்மை. இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் அப்படின்னு சொன்னாலே மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூர்த்தி அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா தீர்த்தம் அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய குளம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஆறு. அடுத்தது பார்த்துட்டோம்னா அது கடலாக இருந்தால் கடல், இது சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தலம் அப்படின்னு சொல்லுவாள். தலம்னா அந்த ஸ்தலத்துடைய விருட்சம், அது ரொம்ப பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த மூன்றும் சேரக்கூடிய ஆலயங்களில் போய் வழிபடுறது நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாபங்களை போக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மூர்த்தி, அந்த மூர்த்தி வந்து பார்த்துட்டோம்னா மிக சக்தி வாய்ந்த மூர்த்தியாக இருக்கணும். அது சித்தர்கள் பாடல் பட்ட ஸ்தலங்களாக இருந்திருக்க வேண்டும். அதே போன்று பார்த்துட்டோம்னா சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடங்கிய ஸ்தலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பெரிய பலன்களை இருக்கக்கூடிய ஸ்தலமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒன்று அப்போ ஆக மூன்றனும் நம்ம சொல்லியிருக்கோம், மூர்த்தி, அடுத்தது தலம், அடுத்தது தீர்த்தம். மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றும் நிறைந்த ஆலயத்துக்கு சென்று வருவது நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாபங்களை போக்கும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் பஞ்சபூத சக்தி வந்து பிராதான்யமாக இருந்துன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வரலாறும் அதே சமயத்தில் சித்தர்களுடைய ஜீவசமாதி அடங்கியதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடல் பெற்ற ஸ்தலமும் இருக்கக்கூடிய மூர்த்திக்கு பலன் அதிகமாகும். அடுத்தது தீர்த்தம். இந்த தீர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதனால்தான் மந்திரங்களில் சொல்கிறாங்க, கங்கை யமுனை சைவ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி, இந்த மாதிரி தாமிரபரணி, இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய
கோயில்களுக்கு பலன் அதிகமாக இருக்குமா? பக்கத்தில் பார்த்துட்டுனா இப்போ பவானி இருக்குது, பவானியுடைய ஆற்றங்கரை இருந்துருக்கு. இப்படி அந்த மாதிரி அந்த குளம் ஆற்றங்கரை அல்லது திருச்செந்தூர் இருந்ததுன்னா கடல் இருந்துருக்கு. இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த தலம், அந்த தலம்னா விருட்சம் இருக்குது. விருட்சம்னா அந்த மரம், இந்த மரம் பார்த்துட்டோம்னா 200 வருஷம் பழமை வாய்ந்தது, 2000 வருஷம் பழமை வாய்ந்தது. இப்போ கயாவில் பார்த்துட்டோம்னா அந்த ஸ்தலமே வந்து அக்ஷய வடம்னு சொல்லுவாள். அந்த மரத்துக்கு தான் பெரிய சாநித்தியம் இருக்குது. இந்த மூன்றும் சேர்ந்த ஆலயம் பிரம்மாண்டம்னு சொல்லுவாள். அது ரொம்ப பலன்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த மூன்றில் ஏதோ ஒன்று, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, ஸ்தல விருட்சம் மட்டும் வச்சுருக்கா, ஆனால் குளமெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னா பரவாயில்ல, அந்த ஸ்தல விருட்சத்துக்கிட்ட உட்காந்து நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, அந்த மூர்த்திக்கிட்ட உட்காந்து நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, நீங்கள் நினச்ச காரியம் வெற்றியாகும், உங்களுடைய பூர்வ ஜென்ம பாபங்கள் விலகும். அந்த இடத்துல இருந்து அன்னதானம் கொடுத்தீங்கன்னா இன்னும் புண்ணியங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணினோம்னா மேலும் நம்மளுக்கு நலன்கள் பெருகக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா மன அமைதி பெறும். ஸோ இந்த மாதிரி மூர்த்தி, தலம், அடுத்தது பார்த்திங்கன்னா தீர்த்தம் இருக்கக்கூடிய ஆலயங்களில் உங்கள் வழிபாடு பண்ணிண்டேல் அப்படின்னு சொன்னால் பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அதை தான் நம்ம பார்த்தோம். ஆக ஆலயங்களுக்கு செல்வோம், மன மகிழ்ச்சி பெறுவோங்கிற எண்ணத்தோடு இன்றைய தினத்தில் நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் பார்த்தோம். ஆக இந்த மூன்று விஷயங்கள் ஒரு ஆலயத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆக ஸ்தல விஷயங்களில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். வேல் 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 முருகா, வேல் முருகன் கரகரோகா.